సమాజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. మాతాపితాయువ తయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా. భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాళయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంసి షటకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం. తిరువడిది నాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం వర్విణీయవన్పురుణలెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூறு பேணும் இனத்தாரையல்லாதிரைஞ்சேன். தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறாம் சுவாந்திகளும் தோழை மதுளரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாடினிசை வேதத்தியல். முன்னுரைத்த திருவிருத்தம் நூறு பாட்டும் முறையில் வெறும் ஆசிரிய மேடு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி எண்பத்தேழு பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய் மொழி எப்போதும் பிழையற ஆயிரத்தோடு நூற்றி இரண்டு பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழிற்குறையில் வருமாறா இறங்கு நீயே. திருவாய்மொழியில இரண்டாவது பாசுரம் இன்னைக்கு பார்க்கணும். திருவாய்மொழியில முதல் இருபத்தி ரெண்டு பாசுரங்கள் பிரம்மசூத்திரத்தினுடைய அதாவது வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சாரமாக அமைந்தவை அப்படின்னு பார்த்தோம். வேதாந்த சாஸ்திரத்துல நாலு அத்தியாயத்துல வியாசர் என்ன சொன்னாரோ அதை சுருக்கமாக இங்க சாதிச்சிருக்க. நாலு அத்தியாயத்துல நாலு விஷயம் சொல்லியிருக்கார். முதல் அத்தியாயத்துல எம்பெருமான் சகல ஜகத்தையும் சிருஷ்டிச்சு சகல ஜகத்தையும் தனக்கு சேஷமாக வைத்துக் கொண்டு எல்லாவற்றுக்கும் சுவாமியாக இருக்கிறான் அப்படிங்கிறது முதல் அத்தியாய விஷயம். இரண்டாவது அத்தியாயத்துல எம்பெருமான் இப்படி காரணமாகவும் சுவாமியாகவும் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. பிற மதங்கள் எல்லாம் இதை மறுத்தா அதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத இரண்டாவது அத்தியாயத்துல சொன்னார். மூன்றாவது அத்தியாயத்துல பக்தியோ அல்லது பிரபத்தியோ இதன் மூலம் வசீகாரியனான எம்பெருமானே உபாயம் அப்படிங்கறத சொன்னார். நாலாவது அத்தியாயத்துல பலனா இருக்கக்கூடியது எம்பெருமானை சென்று அடைதலே அப்படின்னு பலத்தை சொன்னார். ஆக காரணத்துவம் அபாத்தியத்துவம் உபாயத்துவம் உபேயிதா என்று நாலு விஷயம். எம்பெருமானே காரணம் அதை யாரும் மறுக்க முடியாது, அவனே உபாயம் அவனே உபேயம் நாலு விஷயங்களை நாலு அத்தியாயத்துல சொன்னாராம். அதே மாதிரி இங்க திருவாய்மொழியிலையும் முதல் இருபது பாசுரத்துல முதல்ல உயர்வர உயர்நலம் அப்படின்னு ஆரம்பிச்சு பதினோரு பாசுரங்கள் முதல் திருவாய்மொழி, அதுல முதல் ரெண்டு அத்தியாயத்தினுடைய சாரம் இருக்கு. வீடுவின் முற்றவும் அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்த பதினோரு பாசுரங்கள் இரண்டாவது திருவாய்மொழி, அதுல மூணாவது நாலாவது அத்தியாயங்களுடைய சாரம் இருக்கு. அப்படியாக அழகா அமைஞ்சிருக்கு. அதுல முதல் அத்தியாயத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் தான் சகல வஸ்துக்களையும் சிருஷ்டிச்சு சகல வஸ்துக்களையும் ரட்சிச்சு சகல வஸ்துக்களுக்கும் அந்தராத்மாவாக சகல வஸ்துகளுக்கும் சேஷியாக
சகல வஸ்துகளோடு சமான தீரனாக சொல்லப்படுபவராக எம்பெருமான் இருக்கான். அந்த வஸ்துவே அவன் அப்படின்னு சொல்லும்படியாக எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறது முதல் அத்தியாய சாரம். அதைத்தான் இங்கே முதல் 11 பாசுரங்களில் நம்ம பார்க்கிறோம். அதில் முதல் பாசுரத்தில் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே பிரம்மம் அப்படிங்கிறது தெரியுது. அதாவது பிரம்ம ஜிஜாசான்தான சாஸ்திரம் ஆரம்பம், வேதாந்த சாஸ்திரம் பிரம்மத்தை பற்றி அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. பிரம்மன்னா என்ன அப்படின்னா, உபநிடத்துகளில் பிரம்ம அப்படின்னு தான் பெயர். பிரம்மன்னா என்ன அப்படின்னு கேட்டால், பிருகதி பிரம்மயதி தத்தாதுச்சதே பரம் பிரம்மா அப்படின்னு அதுக்கு நிர்வச்சனம் இருக்கு சாஸ்திரத்தில். தானும் உயர்ந்ததாக இருக்கு, மற்றவரையும் உயர்த்துவதாக ஆக்கக்கூடியது எதுவோ அது பிரம்மம். சுவாமி எம்பெருமானார் சீபாஷ்யத்தில் சாதிக்கும் போது சுரூபத்தாலையும் குணத்தாலையும் எது உயர்ந்து இருக்கோ அது பிரம்மம் அப்படின்னு சாதிச்ச. அதைத்தான் ஆழ்வார் முதல்ல உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். உயர்ந்திருக்குன்னா இதுக்கு மேல உயர்வு இல்லை அப்படிங்கிற மாதிரி உயர்ந்திருக்கு. பொதுவாக உயர்ந்திருக்குன்னு சொன்னா போறாது, ஏன்னா உயர்வுங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு. எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல உயர்ந்துதான் இருக்கும். எதுவானாலுமே பெரியவர் அப்படின்னு சொல்றோம் வச்சுப்போம், யார் பெரியவர்னா எல்லாருமே ஒரு விதத்துல பெரியவர் தான். 5 அடி இருந்தா கூட 4 அடி இருக்கிறவர் காட்டில் அவர் பெரியவர் அப்படின்னு ஆகும். பெருமை அப்படின்னா எறும்புக்கு கூட பெருமை உண்டு. உயர்வு அப்படின்னா எறும்புக்கும் ஏதோ சில விதத்துல உயர்வுகள்லாம் உண்டு. ஆனா பிருகத்வஞ்ச ஸ்வரூபேண குணைச்ச எத்தனை அனவதிகாதிசயம், எல்லை இல்லாதபடி உயர்ந்து, இதுக்கு மேல உயர்வு இல்லாதபடி உயர்ந்து எங்க இருக்கோ அதுதான் பிரம்மன் சொல்லணும் அப்படின்னார். அப்படி பார்த்தா எம்பெருமான் தான் உயர்வர உயர்நலம் உடையவன்கிற அப்படின்னால பிரம்ம சப்தத்தினுடைய அர்த்தத்தை தான் முதல்ல சாதிக்க ஆரம்பிக்கிறார். இப்படி பார்த்தா வேதாந்த அர்த்தங்கள் மொத்தம் இதுல வரும் திருவாய்மொழியில, அதுவும் முதல் 20 பாசுரத்துல. அதுலயும் எப்படி சர்வ ஜெகத்தும் எம்பெருமானுக்கு சேஷமாக இருக்கு, எம்பெருமானாலே ரட்சிக்கப்படும்படியாக இருக்கு, எப்படி எல்லாமே எம்பெருமானே அப்படின்னு சொல்லும்படியாக பெருமாள் எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கான் அப்படின்னு முதல் அத்தியாயத்துல சொன்ன விஷயங்கள் எல்லாம் இப்போ வரிசையாக நம்ம பார்க்க போறோம் அடுத்தடுத்த பாசுரங்கள்ல. இன்னைக்கு 2வது பாசுரம். இது ஆழ்வார்கள்லாம் பல இடங்கள்ல சொல்லியிருக்கா இந்த விஷயங்களை. திருமங்கி ஆழ்வார் சாதிச்சிருக்கார், பெரியாழ்வார் சாதிச்சிருக்கார். பெரியாழ்வார் சொல்லும் போது, அந்த குலத்து கதிபதியாகி அசுரர் இராக்கதரை இந்த குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்து அடிதொழுது 1000 நாமும் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எண்ணினே என்று பாசுரம். இதுல 4 பாதம் இருக்கு, 4 வரி இந்த பாசுரத்துல இருக்கு. 4 வரியும் வேதாந்தத்தினுடைய 4 அத்தியாயங்களுடைய சாரம். முதல்ல அண்ட குலத்து கதிபதியாகி அப்படின்னு சொல்லும்போது, அண்டம்னா பிரம்மாண்டங்கள் எத்தனை இருக்கோ, குலம் அப்படின்னா பல கோடி பிரம்மாண்டங்கள், அதுக்கெல்லாம் அதிபதியா இருக்கான், அதையெல்லாம் சிருஷ்டிச்சு அதுக்கெல்லாம் சுவாமியாக எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறது முதல் அத்தியாயத்தினுடைய சாரம். அசுரர் இராக்கதரை இந்த குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் அப்படின்னு விரோதி நிரசனம் பண்ணவன் எம்பெருமான், அசுரர்களை எல்லாம் கொன்னவன் சொன்னபடினாலே 2வது அத்தியாயத்துல எப்படி சீபாஷ்யத்துல வேதாந்த சாஸ்திரத்துல பரமத நிராகரணம், பிற மதங்களை எல்லாம் களைஞ்சு நம்ம மதத்தை ஸ்தாபிக்கிறாரோ அந்த விஷயத்தை இங்க உணர்த்தறான். 3வது வரியில தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்து அடிதொழுது 1000 நாமம் சொல்லி அப்படிங்கிறது உபாயம், எம்பெருமானை அடிதொழுது 1000 நாமம் சொல்லி. 4வது வரியில பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்பினே அப்படின்னு பழைய கதையெல்லாம் பேசுறத விட்டுட்டு எம்பெருமானுக்கு பல்லாண்டு கைங்கரியம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றது பல. ஆக இந்த 4 அத்தியாயத்துல என்ன இருக்கோ அது 4 வரியில இவர் சொன்னார், பெரியாழ்வார் சொன்னார் என்று நம்ம ஆச்சாரியர்கள்லாம் அழகா எடுத்து காமிச்சிருக்கான். அதே மாதிரி பல இடங்கள்ல பார்க்கலாம். இப்போ திருவாய்மொழியில முதல் 20 பாசுரங்கள்ல பார்த்துருக்கோம், அதுல 2வது பாசுரம். மன்னனகமல மர மலரும் இசை எழுதரு மனநுணர்வள விலன் பொறியுணர்வள விலன் இனநுணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இன நிலநன உயர் மிகுனர இளனே. பிரம்மத்தை பத்தி உபனிஷத்துகள் நமக்கு சொல்லும் போது பிரம்மத்தினுடைய சுரூபம் ஞானஸ்வரூபம் அப்படின்னும் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. ஆனா இதனால் நமக்கு சத்தனை எதையும் புரிஞ்சிடாது.
அது மட்டும் இல்லை, நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக பல உபாயங்களை உபநிஷத் பண்றது. பிரம்மங்கிறது அத்தியந்த விசஜாத்தியமா இருக்கு. அதாவது பிரம்மத்துக்கு ஒரு உதாரணத்தை காமிக்க முடியாது. இது போல பிரம்மம் இருக்கும் அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ, அப்படி எதையுமே காமிக்க முடியாததா இருக்கு. எதை போல பிரம்மம் இருக்குன்னா, லோகத்துல ஒரு வஸ்துவை காமிச்சு இது போல பிரம்மம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நேர பிரம்மத்தை பார்க்கலாம்னா அது முடியாது. ஏதாவது ஒண்ணு சொல்லிதான் புரிய வைக்கணும். அப்ப எப்படி புரிய வைக்க முடியும் அப்படின்னா, உபநிஷத்து என்ன பண்றது, ஒரு உபாயம் பண்ணிருக்கு. லோகத்துல இருக்கிற அச்சேதன பொருள்கள்லாம் எடுத்து காமிச்சு, இதோ இந்த அச்சேதன பொருள்கள்லாம் இருக்கே இத பார்த்தங்களா, இது போல பிரம்மம் இருக்காது அப்படின்னு, இதை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கும் அப்படின்ட்டு. அதே போல சேத்தன பொருள்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த சேத்தன பொருள்கள் அப்படின்னா ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள். அந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் எடுத்து காமிச்சு, இந்த ஜீவாத்மாக்களை பாருங்கோ, இது போல பிரம்மம் இருக்குமா அப்படின்னா, கிடையாது. இது போலவும் பிரம்மம் கிடையாது, அச்சேதனத்தை போலவும் பிரம்மம் கிடையாது, சேதனத்தை போலவும் பிரம்மம் கிடையாது. அது விலட்சணமானது. ஏன்னா சேதனத்தை போல அப்படின்னா, நம்ம போல சம்சாரியாகவும், நம்ம போல ஞானம் குறைஞ்சவனாகவும், நம்ம போல சக்தி குறைஞ்சவனாகவும் அப்படி பிரம்மம் இருக்கும்னு நினைச்சுன்ற வேண்டாம். இது மிக மிக விலட்சணமானது. விலட்சணம் வேறுபட்டது, அறிவோடு வேறுபட்டது. நம்ம ஜாத்தியை சேர்ந்ததே கிடையாது அது. அச்சேதனம் எப்படி நம்ம ஜாத்தியை சேர்ந்தது இல்லையோ, அச்சேதன வஸ்துக்கள் பார்த்தா நம்ம என்ன நினைப்போம், புஸ்தகம் இருக்கு அச்சேதன வஸ்து, அதை பார்த்தா நம்ம நினைப்போம், நம்மள அதுவும் ஒரே ஜாத்தி நினைப்போமா? நமக்கு அறிவு இருக்கு, அதுக்கு அறிவு கூட இல்லை. அப்ப அது எப்படி, மரம் இருக்கு, அதுக்கெல்லாம் அறிவு கிடையாது. அப்ப அச்சேதன வஸ்துக்களுக்கும் நமக்கும் எந்த அளவு வித்தியாசம் இருக்கோ, அந்த அளவு வித்தியாசம் நமக்கும் பகவானுக்கும் உண்டு. ஏன்னா நமக்கு இருக்கிற அறிவுங்கிறது ஒண்ணும் கிடையாது, இது மின்மினி பூச்சியினுடைய ஒரு பிரகாசம் மாதிரி. பகவானுக்கு இருக்கிற அறிவுங்கிறது சூரியனுடைய பிரகாசம் மாதிரி. மின்மினி பூச்சியினுடைய பிரகாசமானது ராத்திரி வேளையில மட்டும்தான் தெரியும், பிரகாசம் இருக்கா மாதிரி தெரியும், அதுவும் யாருக்கும் உபயோகப்படாது. அந்த பிரகாசத்தை நம்ம எதுவும் செய்ய முடியாது. மின்மினி பூச்சியுடைய பிரகாசம் இருக்கு, எனக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கும் உபயோகப்படாமல் ஏதோ ஒன்று பெயருக்கு பிரகாசம் இருக்கிறதுங்க. இல்ல, சூரியனுடைய பிரகாசம் உலகத்துக்கெல்லாம் ஞானத்தையும் வழியையும் காமிச்சு கொடுக்கக்கூடிய சூரியனுடைய பிரகாசம் இல்லை. அத்தனை வித்தியாசம் நம்மளுடைய ஞானத்துக்கும் பகவானுடைய ஞானத்துக்கும் இருக்கு, இது ஒரு உதாரணம் மட்டும்தான். அப்ப அத மாதிரி நம்மை சேர்ந்தவன்னு பகவான சொல்ல முடியாது. அப்போ உபநிடத்தை என்ன பண்றதுன்னா, பகவானுக்கு உதாரணம் காமிக்க முடியாதான் அப்படின்னாலே, அச்சேதன வஸ்துகளை போல இல்ல, சேத்தன வஸ்துகளை போல இல்ல அப்படின்னு இல்லை இல்லைன்னு கழிச்சு, இதெல்லாம் காட்டு வேற ஒருத்தனா பிரம்மன்பான், ரொம்ப உயர்ந்ததா இருக்கான், ஞான சுரூபனா இருக்கான், ஆனந்த சுரூபமா இருக்கான், இவனுக்கு சமமானவனோ இவனுக்கு காட்டிலும் உயர்ந்தவனோ யாருமே கிடையாது அப்படின்னு எடுத்து சொல்றது. நேத்தி நேத்தி அப்படின்னு உபநிடத் வாக்கியம், இப்படி கிடையாது இப்படி கிடையாது அப்படின்னு ஒண்ணு எடுத்து, இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்றது. அந்த விஷயம்தான் இந்த பாசுரத்தில் இருக்கு. கூறத்தாழ்வானும் எம் பரோக்ஷம் உபதேசத்திரி நேத்தி நேத்தி பரபரியுதாசதா சாதிக்கிறார். பரோட்சமாக உபநிஷத்து காமிக்கிறது நமக்கு, இப்படி இல்லை இப்படி இல்லை, நேரம் காமிக்க முடியாது, அதனால வேற வழி இல்லாமல் இப்படி எடுத்து காமிக்கிறதுன்னா, இந்த பாசுரம் அந்த விஷயத்தை அழகா சொல்றது. இன நுணர் முழு நலம். பகவான் எப்படிப்பட்டவன்னா, இன நுணர் அப்படின்னா நல்ல ஞான சுரூபமாக இருக்கக்கூடியவன், முழு நலம்னா ஆனந்த சுரூபமாக இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம். எதிர் நிகழ் கழிவினும், எதிர்காலத்திலும் நிகழ்காலத்திலும் கடிந்த காலத்திலும், அதாவது முக்காலத்திலும் இன நிலன் அவனுக்கு சமமானவர் யாரும் கிடையாது. என நுயிர் எனது ஆத்மாவாக இருக்கக்கூடியவன், மிகுனரே இளனே அவனுக்கு அதிகமானவரும் யாரும் கிடையாது, அவனுக்கு சமமானவரும் யாரும் கிடையாது, அவனை விட மேம்பட்டவர் மிகுனர் அவரும் யாரும் கிடையாது. அப்படின்னு வேதம் எடுத்து சொல்றது, அவனுக்கு சமமானவரும் கிடையாது, அவனை காட்டும் உயர்ந்தவரும் கிடையாது அப்படின்னு. சமமானவனே கிடையாதுன்னும் போது உயர்ந்தவன் எப்படி இருக்க முடியும், அதனால ரெண்டுமே கிடையாது. அதனால இனன் இளன், இவன் இவனை இவனுடைய இன் இவனுடைய இனத்தை சேர்ந்தவன் இவனுக்கு சமமானவன் அப்படிங்கிறது கிடையாது. மிகுனரை இளனே இவனை கட்டும் உயர்ந்தவன்கிறதும் கிடையாது. அப்படிப்பட்டவன் எனன் உயர், என்னுடைய ஆத்மாவா இருக்கான், அவனை குறிச்சு அவனது துயரது சுடரடி தூணனே தூணனே என்ன ஆழ்வார் அந்த மனசை கேட்டுக்கிறார் அப்படின்னு அண்மையம். இந்த பகவான் அச்சேதன வஸ்துகளை காட்டிலும் சேத்தன வஸ்துகளை காட்டிலும் வேறுபட்டவன். அச்சேதன வஸ்து போல இல்லை, சேத்தனான ஜீவன் போல இல்லைங்கிறத முதல் ரெண்டு வரியில சொல்றார். மனநக மலமர மலர் மிசை எழுதரு மனநுணர் வளவிலன்
பொறியுணர் வளவில. சேத்திரம்னா ஜீவாத்மா சுரூபம். அந்த ஜீவாத்மா சுரூபம் நல்லா பண்ணணும் அப்படின்னா, நல்லா புரியணும் அப்படின்னா யோகம் பண்ணணும். யோகாபியாசத்தினால்தான் புரியும். இந்த ஜீவாத்மாவை அப்போதான் நம்ம அனுபவிக்க முடியும். யோகாபியாசம் பண்ணணும்னா பரிசுத்தமான மனசு வேணும். மனசில் ஏதாவது தோஷம் இருந்தால், காமக்ரோதாதிகள்லாம் இருந்தால் அப்போ யோகாபியாசம் நடக்காது. அப்போது மனசில் இருக்கக்கூடிய காமக்ரோதாதி தோஷங்களை எல்லாம் போக்கி மனநக மலமர, மனசில் இருக்கக்கூடிய மலங்கள் எல்லாம், காமக்ரோதாதி தோஷங்கள்லாம் போக மலர்மிசை எழுதரு அண்ணா மலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஞானம், யோகாபியாச ஞானம். அந்த மன உணர்வு, அந்த யோகாபியாச ஞானம், மனசில் வரக்கூடிய அந்த ஞானம் இருக்கோ இல்லையோ, அந்த ஞானத்தினாலே தெரியப்படக்கூடிய ஜீவாத்மா. அப்போதான் ஜீவாத்மாவை புரிஞ்சிக்க முடியும். அந்த ஜீவாத்மாவுடைய அளவிலன், ஜீவாத்மா எப்படியோ அந்த அளவு பரமாத்மா. ஜீவாத்மா எப்படி இருக்கணும் அப்படிதான் இருப்பான். இவன்னும் வசந்தவன் கிடையாது, இவன் எந்த அளவோ அந்த அளவு தான் அப்படின்னு ஜீவாத்மாவை போல பரமாத்மா அப்படின்னு நினைக்க வேண்டாம். மனநுணர்வு அளவிலன், அந்த ஜீவாத்மாவுடைய அளவு போல இவன் இல்லை. பொறியுணர்வு அள இளன், பொறியுணர்வு, பொறினா இந்திரியங்கள், இந்திரியங்கள்னாலே வரக்கூடிய ஞானம், இந்திரியங்களாலே தெரியக்கூடிய வஸ்துக்கள் எளவோ, இது அச்சேத வஸ்துக்கள் மரம் மல்லு கல்லு முதலானது, அந்த அளவும் இல்லை, அந்தபடியாகவும் இல்லை. ஒருவேளை இந்திரியங்களால தெரிகிற அச்சேத்த வஸ்துக்கள் போல இருப்பானோ அப்படின்னா அந்த அளவும் இவனை சொல்ல முடியாது, சேத்தன அளவும் சொல்ல முடியாது, இந்த அளவும் சொல்ல முடியாது. இந்த இந்த ரீதியிலேயே சேர்க்க முடியாது என்ன அர்த்தம். அதனால மனநுணர்வு அளவிலன் அப்படிங்கிறபடினால ஜீவாத்மாவை போல இல்லை அப்படின்னும், பொறியுணர்வு அளவிலன் அப்படிங்கிறபடினால சேதனனை போ அச்சேதனனை போல இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். பின்ன எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இனநுணர் முழு நலம், ஞானஸ்வரூபன், முழு ஞானஸ்வரூபம், முழு ஆனந்த ஸ்வரூபம், மொத்தமுமே ஞானஸ்வரூபம், மொத்தமுமே ஆனந்த ஸ்வரூபம். அவன் எதிர் நிகழ் கழிவினும் இனநிலையம், முக்காலத்திலும் அவனுக்கு சமமானவர் யாரும் கிடையாது, அவனை காட்டிலும் அதிகப்பட்டவரும் யாரும் கிடையாது. அப்படிப்பட்டவன் என உயிர், எனது ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு, எல்லா வஸ்துக்களை காட்டிலும் அவன் வேறுபட்டவன், எனக்கு தாரகனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் சொல்ற. இப்படி பிரம்மஸ்வரூபம், ஞானானந்த சுரூபம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு உபநிஷத்து என்ன பாடுபடுறதோ அதே மாதிரி அம்மாழ்வாரும் அதே முறையில் சேதனாச்சேதங்களை காட்டிலும் வேறுபட்டவனாக எம்பெருமான் ஞானானந்த சுரூபனாக இருக்கான் அப்படிங்கிறத இதில் காமிக்கிறார். இதுதான் சீவாஷ்யத்தில் முதல் அத்தியாயத்தில் முதல் பாதத்தில் விஷயம். இதுதான் முதல் பாதத்தில் சேத்தனம் அச்சேதனம் தானே தெரியறது, வேற எதுவுமே தெரியலையே அப்படின்னு கேட்டால், அதை காட்டிலும் வேறுபட்ட பரபிரம்மன் ஒன்று இருக்கு அப்படிங்கிறத அந்த சாஸ்திரம் சொல்றது. அது இங்கே தெரியறது. இனநிலையர் மிகுனர் இளநே, இந்த பாசுரத்துக்கு திரவிடோபரிஷத் தாத்பரிய ரத்னாவளியில ஸ்ரீ தேசிகன் இந்த பாசுரத்துல ஒரு குணம் எடுக்கிறார். ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு குணத்தை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இந்த பாசுரத்துல என்ன குணம் எடுக்கிறார் அப்படின்னா, அமித ரச தையா, அமித ரசம் அதாவது அளவில்லாத ஆனந்த சுரூபன், சேத்தனாச்சேதனங்களை காட்டிலும் வேறுபட்ட பிரம்மம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா அளவில்லாத ஆனந்த சுரூபம். அதை புரிய வைக்கிறதுக்கு தானே நமக்கு இந்த கதையெல்லாம் சொல்றா. இது சேத்தனனை போல இல்லை, அச்சேத்தனனை போல இல்லை அப்படிங்கிற கதை சொல்றதெல்லாம் நமக்கு எந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டானா, அவன் இனநுணர் முழு நலம், ஞானஸ்வரூபன், ஆனந்த சுரூபன்கிறத காமிக்கிறதுக்கு தானே. அதனால அதுதான் இந்த பாசுரத்தினுடைய சாரமான குணம் அப்படிங்கிறதாக சுவாமி தேசிகன் திருவுள்ளம் பத்தி அமித ரசன், அளவில்லாத ஆனந்த சுரூபன் அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்றக்கப்படினால, அப்படிப்பட்ட எம்பெருமானை நீ ஆசிரியக்கணும்னு மனசை வந்து நம்மாழ்வார் அருளை செய்தார் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல சொல்றார். அந்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பம் வந்து நிச்சீமோத்யத்குணத்வாத் அமிதரசதையா அனந்த லீலாஸ்பதத்வாத் முதல் வரியில வர அப்படின்னால, அமிதரசதையாங்கிறது இந்த ரெண்டாவது பாட்டினுடைய அர்த்தம். மூணாவது பாட்டினுடைய சாரமாக அனந்த லீலாஸ்பதத்வாத் அப்படின்னு சொல்ற, அனந்தமான லீலாஸ்பதம், லீலாஸ்பதம்னா லீலா விபூதி, எம்பெருமாண்டி லீலா விபூதி எல்லையில்லாமல் இருக்கு. இந்த லோகங்கள் எப்படிப்பட்ட லோகங்கள், சேத்தனாச்சேதம் கலந்த இந்த லோகம், இது மொத்தத்தையும் சிருஷ்டிச்சவன் எம்பெருமான். அதனால அளவில்லாத லீலா விபூதியை உடையவன் எம்பெருமான் அப்படிங்கிறது மூணாவது பாசுரத்தினுடைய சாரமாக சொல்றக. அந்த மூணாவது பாசுரத்தை பார்ப்போம். இப்போ இளநது உடையனது என நினைவறியவன் நிலநடை விசும்புடை
உருவினன் அருவினன் புலனொடு புலநலன் ஒழிவினன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நனுகினம் நாமே. அந்த பகவானை நாம் ஆசிரியிக்கிறோம். எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இளனது உடையன் இது என்னனி நெவரியவன். இந்த வஸ்து அவனுக்கு இருக்கு அப்படின்னும், இந்த வஸ்து அவனுக்கு இல்லை அப்படின்னும் அவனை சொல்லிட முடியாதா? பொதுவாக லோகத்துல எப்படிப்பட்ட பணக்காரனா இருந்தாலும் அவனுடைய சொத்துக்கள் இதுனா, அதோ இதெல்லாம் அவனுடைய சொத்துக்கள், அதுனா அது அவனுடைய இது இல்லை அப்படின்வா. ஒரு கிராமத்துல ஜமீன்தார் இருக்கா, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய நிலங்கள் மொத்தமும் அவனுக்கு சொந்தமாக இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்ப அந்த நிலங்களையெல்லாம் காமிச்சு இதெல்லாம் மொத்தம் இந்த ஜமீன்தாருடைய சொத்து, எல்லாம் அவரை சேர்ந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த கொடியில ஏரி இருக்கே, ஏரிக்கு பின்னாடி இருக்கிறதும் அவர் தான் அப்படிங்கட்டா? ஏரிக்கு பின்னாடி அவரது கிடையாது, அது வேற ஊரு, அது வேற ஒரு ஜமீன்தாரை சேர்ந்தது. இந்த ஏரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கிராமத்தை சேர்ந்ததுதான் இவரை சேர்ந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. அப்ப எல்லாருடைய விபூதிக்கும், விபூதி அப்படின்னா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் விபூதினா செல்வம். இந்த லோகம் முழுக்க எம்பெருமானுடைய விபூதி அப்படின்னா எம்பெருமானுடைய செல்வம், எம்பெருமானை சேர்ந்த சொத்து. நமக்கு எப்படி நிலங்களும் வீடுகளும் ஃபேக்டரி முதலானதோ நம்முடைய சொத்து அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்றோமோ, அது மாதிரி எம்பெருமானை சேர்ந்த சொத்து அவனை சேர்ந்தது, அவன் தான் சொந்தக்காரன் இந்த லோகம் மொத்தத்துக்கும், சீவைகுண்ட லோகம் உட்பட. உபய விபூதி, லீலா விபூதி அப்படிங்கிறது இந்த பிராகிருதமான லோகம், நித்திய விபூதி அப்படிங்கிறது சீவைகுண்ட லோகம். இது ரெண்டுமே எம்பெருமானை சேர்ந்தவை அப்படிங்கிறபடினால அவனுக்கு விபய விபூதிநாதன் அப்படின்னு பெயர். அப்போ அந்த எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை பத்தி சொல்லும் போது, இளனது உடையனது என்ன நினை வரியவன், இது இளன், இது இல்லாதவன், இது உடையவன். அது அந்த வஸ்து உனக்கு கிடையாது, இந்த வஸ்து உனக்கு உண்டு அப்படின்னு லோகத்துல என்னன்னு சொல்றோமோ அந்த மாதிரி எல்லாம் எம்பெருமானை நாம நினைக்க முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா அவனுக்கு இல்லாததே கிடையாது, எல்லாமே அவனை சேர்ந்தது, சகல வஸ்துவும் தனக்கு சேஷமாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். இளனது உடைய நிது என்ன நிவரியவன் நிலநடை விசும்புடை உருவினன் அருவினன். நிலநடை விசும்புடை, இந்த மண்ணில் இருக்கட்டும் இல்ல இந்த ஆகாசத்துல இருக்கட்டும், அதாவது இந்த லோகத்துல ஆகட்டும், மேல் லோகத்துல ஆகட்டும், எந்த லோகத்திலையும் ஆகட்டும், உருவினன் உருவோடு இருக்கக்கூடிய அச்சேதன வஸ்துக்கள் எல்லாம் எம்பெருமான் தான், அவனை சேர்ந்ததுதான். அருவினன் உருவம் இல்லாமல், உருவுக்கு நேர் எதிர்ப்பதும் அருவு, உருவம்னா உருவத்தோடு கூடியது. அருவு அப்படின்னா உருவம் இல்லாதது, உருவம் இல்லாதது கேட்டா ஜீவாத்மா சேத்தன வஸ்து. அதனால இந்த லோகத்திலையும் சரி, மேல் லோகத்திலையும் சரி, இன்னும் எந்த லோகத்திலையும் சரி, அதுல சேத்தன வஸ்துக்களாக இருக்கக்கூடியவன் அச்சேதன வஸ்துக்களாக இருக்கக்கூடியவன், அதாவது ரூபத்தோடு கூடிய சேத்தன வஸ்துக்களாக இருக்கக்கூடியவன் அல்ல, ரூபத்தோடு கூடிய அச்சேதன வஸ்துக்களாக இருக்கக்கூடியவன், ரூபம் இல்லாத சேத்தன வஸ்துக்களாக இருக்கக்கூடியவன், இது எல்லாமே அவன் தான் மொத்தமுமே அப்படிங்கிற. நிறநடை விசும் விடை உருவி நன் அருவி நன் புலனொடு புலநலன் ஒழிவிலன் பரந்த புலனொடு புலநலன் அப்படிங்கிற. அடுத்து அழகான் புலன்னா இந்திரியம் அர்த்தம். புலனொடு இந்திரியங்களாலே நமக்கு தெரிகிற வஸ்துக்களோட கலந்திருக்கான் பெருமான், எல்லா வஸ்துக்களையும் கலந்திருக்கான். எல்லாமே பெருமாள் தான் இருக்கான், சேதன வஸ்துக்களாகவும் பெருமாள் தான் இருக்கான், அச்சேதன வஸ்துக்களாகவும் பெருமாள் இருக்கான். அப்ப நமக்கு இந்திரியமாக்கான நம்ம பார்க்கக்கூடிய வஸ்துவா யார் இருக்கான்னா பகவான் தான் இருக்கான். அந்த வஸ்துவா பகவான் இருக்கான்னா வஸ்துக்குள்ள அந்தராத்மாவா பகவான் இருக்கான் என்ன அர்த்தம். அப்போ புலனுடு இந்திரியனாலே நமக்கு தெரியக்கூடிய வஸ்துவாக இருக்கான் பகவான், ஆனால் புலநலன் ஆனா இந்திரியங்களாலே நமக்கு தெரியாம இருக்கான், அவனை தெரிஞ்சுக்க முடியாது. அவன் அந்த வஸ்துவா இருக்கிறவன் வந்தான், ஆனா அதே இந்திரியத்தினால் நம்ம அவனை தெரிஞ்சுக்க முடியாது. புலனொடு புலநலன் ஒழிவிலன் பறந்த, எல்லா இடத்திலையும் பறந்து இருக்கான், அவன் இல்லாத இடமே கிடையாது, மொத்த இடத்திலையும் பறந்து இருக்கான், எல்லா காலத்திலையும் இருக்கான். ஒழிவிலன்னா எல்லா காலத்திலையும் இருக்கான், பறந்த அப்படின்னா எல்லா இடத்திலையும் இருக்கான். அந் நலனுடைய ஒருவனை, நலன்னா கல்யாண குணம், கல்யாண குணங்களை ஒரு கூடி இருக்கக்கூடிய அந்த ஒருவன் எம்பெருமான் இருக்கான் இல்லையோ, அவனை நனுகினம் நாமே, அவனுக்கு சமம் யாரும் கிடையாது, அவன் உருவன் தான். அந்த ஒருவனை நாம் நினைக்கணும், நாம் அவன் கிட்ட போயிருக்கோம், அவன் சந்நிதியிலே போயிருக்கோம், போய் அவனை ஆசிரியச்சு இருக்கோம் என்ன அர்த்தம். ஆக இளனது உடையன் இது என்ன நினை வரியவன். ஆக எம்பெருமானுடைய விபூதிகளை பத்தி சொல்றது, எம்பெருமான் எல்லா வஸ்துகளை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த எம்பெருமானுடைய ஜெகதீஸ்வரியம் சொல்லுகிறது அப்படின்னு அப்படிலாம் சாதிச்சிருக்க.
ஜெகத்து மொத்தம் அவனுக்கு சொல் அவனுடைய செல்வம் அப்படிங்கிறத இது சொல்றதா. ஆஹ், இளநது உடையநிதி என்னென்ன வரியவன், இது இருக்கு இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது, மொத்தமே அவனுக்கு சொந்தமாக உடையவன். நிலநடை விசும்பிடை உருவினன் அறிவினன், இங்கேயும் மேலையும் கீழையும் எல்லா இடத்திலையும் சேதன வஸ்துவாகவும் அச்சேதன வஸ்துவாகவும் இருக்கக்கூடியவன். புலனோடு புலநலன், நம்ம இந்திரியங்களாலே பார்க்கிற வஸ்துக்கள்ல கலந்து இருக்கான், அந்த வஸ்துவாக இருக்கான், ஆனா இந்திரியங்களாலே பார்க்க முடியாது. எல்லா இடத்திலையும் இருக்கான், எல்லா காலத்திலையும் இருக்கான், அனந்த கல்யாண குண சுரூபமாக இருக்கான், அவனை நாம் நணுகினம் அப்படின்னு அர்த்தம். எல்லா வஸ்துக்களாகவும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது எல்லா வஸ்துகளுக்குள்ளும் அந்தராத்மாவாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். வஸ்து சுரூபமாக இருக்கான் அப்படின்னு சொல்றது, ஏன்னா பகவான் இல்லாட்டா அந்த வஸ்து சுரூபமே இருக்காது. அதனால எப்படி ஆனால் இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஜீவாத்மா இருக்கோ, அவ நான் வந்து இந்த சரீரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, நான் தான் ஜீவாத்மா, ஜீவாத்மா நான் பிராமணன் அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கோ. பிராமணங்கிறது சரீரத்தை சொல்றது, நான்கிறது ஆத்மாவை சொல்றது. அதனால அந்த சரீரத்தை சொல்றதோட நான் பிராமணன் அப்படின்னா பிராமணனாக நான் இருக்கேன் அப்படின்னா பிராமண சரீரமாக அப்படின்னு தான் அர்த்தமாச்சு. அவன் நான் குள்ளமாக இருக்கேன் அப்படின்னா குள்ள சரீரமாக தான் அர்த்தமாச்சு. அப்ப எப்படி ஜீவாத்மாவானவன் இந்த சரீரமாக இருக்கான் அப்படின்னா, ஜீவாத்மா வேற சரீரம் வேறதான் சுரூபம் வேறதான், ஆனா உள்ளுக்குள்ள இந்த ஆத்மா இருக்கிற அப்படின்னால அது சரீரமா இருக்க அப்படின்னா ஜீவாத்மாவை சரீரமா இருக்கான்னு சொல்றது உண்டு இல்லையோ, நான் பிராமணனாக இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஜெகத்தாக லோ பகவான் இருக்கான் அப்படின்னா ஜெகத்துக்குள்ள அந்தரியாமையாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். புலனோடு புலநலன் அப்படின்னு சொல்லச்ச, இந்திரியங்கள்னாலே தெரியக்கூடிய வஸ்துவா பகவான் இருக்கான், ஆனா இந்திரியங்கள்னாலே தெரிய மாட்டான் அப்படின்னு அழகா சொல்ற சுவாமி நம்மாழ்வாரே இன்னொரு இடத்துல சொல்லும் போது, கரந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுலெங்கும் கண்டுகொள் அப்படிங்கிற, பிறந்த மாயா பாரதம் பொருது மாயா நீ இன்னே சிறந்த கால் தீ நீர் வின் மண் பிறவுமாய பெருமானி, நீதான் காற்றாக இருக்க, நீதான் ஒளியாக தேஜஸாக இருக்கியா, நீதான் ஜலமாக இருக்காய், நீதான் பிருத்திவியாக இருக்காய், பஞ்சபூதங்களா நீதான் இருக்க. அப்ப கண்ணுக்கு தெரியலேன்னா கரந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுலெங்கும் கண்டுகொள்கிறான். கரந்த பாலுக்குள்ள நெய் இருக்கு அப்படின்னா கண்ணுக்கு தெரியறதோ, பால் தானே தெரிகிறது, ஆனா பால்ல தான் நெய் இருக்கு, பால்ல இருந்தானே நெய் எடுக்க முடியாது, பாலுக்குள்ளதான் நெய் இருக்கு ஆனா கண்ணுக்கு தெரியறது இல்ல. அப்ப பால்ல இருக்கிற நெய்யே கண்ணுக்கு தெரியல அப்படின்னா இந்த வஸ்துல இருக்க பகவான் எப்படி கண்ணுக்கு தெரியவான், நெய்யே நமக்கு கண்ணுக்கு தெரியல, இருக்கிற வஸ்துவே கண்ணுக்கு தெரியலையே அப்படிங்கிற. இப்ப கலந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுள் எங்கும் கண்டுகொள், இறந்து நின்ற பெருமாயா உன்னை எங்கே காண்பேனே அப்படின்னு நம்மால் சாதிக்கிற திருவாய்மொழியில. அதே மாதிரி புலனோடு புலநலன் அப்படின்னா, அப்ப இந்திரிய கிராஹியமான வஸ்துக்களோட கலந்துருவான், ஆனா இந்திரியங்கள்னாலே அவன் தெரிஞ்சுக்க முடியாது அவனை அப்படிங்கிற. இந்திரியத்தினாலே பகவானை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு உபரிஷத்து சொல்றது. அப்போ பொழிவிலன் பரந்த அந்நலனுடைய ஒருவனை நணுகினம் நாமே, அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் நணுகினோம், ஆகையால் அவனுடைய துயரர் சுடரடி தொழுதெழு என் மனனே அப்படின்னு தன்னுடைய மனசை குறிச்சு, இப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்க அப்படின்னால நீ அவனுடைய துயரர் சுடரடி தொழுது எழு அப்படின்னு ஆழ்வார் மனசை குறிச்சு கட்டளையிடுறார் அப்படின்னா. அன்வசாது ஆத்ம சித்தம் அப்படின்னு தானே சொல்ற, தன்னுடைய சித்தத்தை பார்த்து ஒரு கட்டளை இட்டிருக்கார், நீ போய் எம்பெருமான் திருவடிகளிலே தொழுது சர்வதேச சர்வகால சர்வா வஸ்தோச்சித சர்வவித கைங்கரியங்களையும் பண்ணீரு அப்படின்னு சாதிச்சிருக்க. இதுல இந்த பாசுரத்தினுடைய சாரமாக சுவாமி தேசிகன் சாதிச்ச குணத்தை தான் முன்னாடியே பார்த்தோம். அதாவது அனந்த லீலாஸ்பதத்வாது, இந்த லீலா விபூதி அனந்தமாக உடையவன், மொத்த வஸ்துக்களாகவும் மொத்த வஸ்துக்களையும் சிருஷ்டிச்சு அதுக்குள்ள ஆத்மாவா இருக்கிற அப்படின்னால எல்லாம் அவனுடைய சொத்து என்பதாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாசுரம் நாலாவது பாசுரம், நாம் அவன் இவன் இவன் அவள் இவள் உவளவள் தாம் அவர் இவர் உவர் அது விது உது எது வீம் அவை இவை உவை அவை நலம் தீங்கவை ஆம் அவை ஆய் அவை ஆய் நின்ற அவரே அப்படின்னு சொல்லுவதற்கு வேடிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு இது. எல்லாமே எம்பெருமான் தான் அப்படிங்கறத சொல்ற, எல்லாம் எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம்தான் அப்படின்னு சொன்ன அப்புறம் இப்ப பல விதமாக நமக்கு நிர்தேசங்கள் பண்ணி காமிச்சு இப்படி எல்லாம் சொல்லி காமிச்சு எல்லா வஸ்துக்களுடைய சொரூபமும் பகவானுக்கு அதீனம், மொத்தமுமே மொத்தமுமே பகவானுக்கு அதீனம் அப்படிங்கிறத, எல்லாம் பகவான் தான் அப்படிங்கிற, எல்லாம் பகவான் எது பகவான் அப்படின்னு கேட்டா
நாம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவள் அவள் நாம் அப்படி நாம் எதை சொல்றோமோ, அவன் அப்படின்னு எதை சொல்றோமோ, இவன் என்ன எதை சொல்றோமோ, உவன் என்ன எதை சொல்றோமோ, அது எல்லாமே பகவான் தான். பகவான் தாங்கிறதுக்கு அவரே அப்படின்னு முடிகிறார். மொத்தம் அவர் தான் அப்படின்னு நாம்னு நம்மள சொல்லறோம். அவன் அப்படின்னு சொன்னா தூரத்துல இருக்கிற ஒரு புருஷனை பார்த்தா அவன் சொல்லுவோம். இவன் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற புருஷனை பார்த்தா இவன் சொல்லுவோம். உவன் அப்படின்னா தூரத்திலையும் இல்லாமல் பக்கத்திலும் இல்லாமல் நடுவுல இருக்கக்கூடிய பார்த்து உவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆஹா, அவன்னா அங்கெங்கயோ இருக்கிறோம்னு அர்த்தம், இவன்னா இங்க கிட்ட இருக்கிறோம்னு அர்த்தம். நாம்னா நம்ம சொல்றோம், நம்மளை கிட்ட தான் நம்ம சொல்ல முடியும். அவன் இவன் உவன் சொல்றதெல்லாம் முதல்ல நான் அப்படிங்கறத வச்சுட்டு தான் சொல்ல முடியும். நான் எனக்கு கிட்ட இருக்கிறவன், எனக்கு தூரம் இருக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் சொல்ல முடியும். அதனால முதல்ல நான் அப்படின்னு ஆரம்பிச்சார். நான்கிறத முதல்ல சொல்லிட்டு அப்ப நம்ம வச்சு நாம கணக்காக்கி தூரத்துல இருக்கிறவன அவன் அப்படின்னும், கிட்டத்துல இருக்கிறவன இவன் அப்படின்னும், மத்தியத்துல இருக்கிறவன உவன் அப்படின்னும் நாம யார் யாரும் சொல்றோமோ, அப்படிப்பட்ட சேத்தன வஸ்துக்கள் தூர கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே எம்பெருமான் தான். இது எல்லாமே எம்பெருமான் தாங்கிறத கடைசியில இந்த பாசுரத்துல கடைசியில வரும். ஆமவையாயவை ஆய் நின்ற அவரே, அவரே ஆய் நின்ற, இந்த பரமாத்மாவே ஆய் நின்றன். இவை எல்லாமாகவும் ஆயினா ஆக, இவை எல்லாமாக நின்ற அவர், இது எல்லாமாக நின்றவர் அவரே அந்த பரமாத்மாவே அப்படிங்கிறது. அதனால எல்லா வஸ்துக்களும் பரமாத்மா தான் அப்படிங்கிறது. ஆம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவளவள். அதே மாதிரி புருஷன் மாத்திரம் இல்லை, ஸ்திரீலிங்கத்தை எடுத்துனோ வச்சுக்கோங்க, பெண்ணை எடுத்துனோ வச்சுக்கோங்க. அப்போ அவள் அப்படின்னு தூரத்தில் இருக்கக்கூடியவள் எவளோ, இவள் அப்படின்னு அருகிலே இருக்கக்கூடியவள் எவளோ, உவள் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் இருக்கக்கூடியவள் எவளோ, எவள் அப்படின்னா யாருன்னு கேட்கும்படி இருக்கக்கூடியவள் எவரோ, அவன் எல்லாருமே எம்பெருமான் தான். அவள் இவள் உவளவள். அப்புறம் தாம் அவர் இவர் உவர். தாம் அப்படின்னா ஏதோ தாங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் மரியாதையோட ஒருத்தர் சொல்றோம் வச்சுக்கோங்க. அவர் அவர் அப்படின்னா மரியாதையோட கொடுக்கப்பட வேண்டியவர், ஆனா தூரத்துல இருக்கார். இவர் அப்படின்னா மரியாதையோட குறிக்கப்பட வேண்டியவர், சமீபத்தில் இருக்கார். உவர் அப்படின்னா மரியாதையோட குறிக்கப்பட வேண்டியவர், அவர் நடுவுல இருக்கார். அதாவது அவன் இவன் உவன் அப்படின்னு சாதாரணமா சொல்ற மனுஷால் மாத்திரம் இல்ல, பூஜ்யராக இருக்கக்கூடியவர், கௌரவத்தோட பார்க்க வேண்டியவர், அவரும் தூரத்தில் இருக்கோ கிட்ட இருக்கோ நடுவில் இருக்கோ இப்படி எல்லாம் நிறைய பேர் உண்டு இல்லையோ, இப்படி எல்லாம் யார் யார் இருக்காலும் எல்லாருமே எம்பெருமான் தான். ஆனா எல்லா சுரூபமாகவும் எம்பெருமான் தான் இருக்கான். தாம் அவர் இவர் உவர் அது விது உது எது அப்பவும் சரிங்க, புருஷனும் இல்ல ஸ்திரீயும் இல்லாமல் அச்சேதன வஸ்துக்கள்ல பார்த்தோம்னா அதுன்னு இதுன்னு உதுன்னு எதுன்னு அப்படி எல்லாம் சொல்றோம். தூரத்துல இருக்கிறது அதுங்கிறோம், கிட்ட இருக்கிறதுல இதுங்கிறோம், நடுவில் இருக்கிறத உதுங்கிறோம். எது அப்படின்னா இது எது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்கும்படியா இருக்கிறத எது அப்படிங்கிறோம். இது எல்லாமே எம்பெருமான் ஆய் நின்ற அவரே, இது எல்லாமாகவும் எம்பெருமானே இருக்கான் அப்படிங்கறத கடைசியில சொல்ற. தாம் அவர் இவர் உவர் அது விது உது எது வீம் அவை இவை உவை. அது மாத்திரம் இல்ல, அவையினும் இவையினும் உவையினும் இதெல்லாம் பகுஜனத்துல இருக்கு. வீம் வீம்னா நசிக்கக்கூடியன்னு அர்த்தம், நாசமடையக்கூடிய, அதாவது அச்சேதன வஸ்துக்களுக்கெல்லாம் நாசம் உண்டு. அதனால நாசங்களை அடையக்கூடிய அச்சேதன வஸ்துக்களான அவை இவை உவை அப்படின்னு பகுவசனத்துல அவைன்னு சொன்னதோ இவைன்னு சொன்னதோ அது எல்லாமே வீம் அவை இவை உவை அவை நலம் தீங்கவை. அவை நலம் அப்படின்னா இந்த வஸ்துக்கள் முன்னாடி சொன்ன வஸ்துக்கள் இருக்கும் இல்லையோ, இந்த வஸ்துக்களுடைய நலம் அப்படின்னா நல்ல குணங்கள் அப்படின்னு அர்த்தம். தீங்கவை அப்படின்னா இந்த வஸ்துல இருக்கக்கூடிய தோஷங்கள், தீங்குகள்னா தோஷங்கள். ஆக இந்த வஸ்துக்கள்ல இருக்கக்கூடிய குணங்கள் என்னவோ, இந்த வஸ்துக்களுடைய இருக்கக்கூடிய தோஷங்கள் என்னவோ, வீம் அவை இவை இவை அவை நலம் தீங்கவை. ஆம் அவை ஆயவை, ஆம் அவை அப்படின்னா இனிமேல் வரக்கூடியவை அர்த்தம். ஆயவை அப்படின்னா ஏற்கனவே வந்து முடிஞ்சவை அப்படின்னு அர்த்தம், அது இனி வரக்கூடிய வஸ்துக்கள். ஆமவை ஆயவை ஏற்கனவே வந்த வஸ்துக்கள். அது மாதிரி இருக்கிற வஸ்துக்கள்லாம் சொல்லியாச்சு, இருக்கிற வஸ்துக்கள்லாம் முன்னாடி சொல்லியாச்சே, நாம் அவன் இவன் ஒன்று ஆரம்பிச்சு இருக்கிற வஸ்துக்கள்லாம் சொல்லியாச்சு. முன்னாடி இருந்த வஸ்துக்கள் இனிமே வரக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் உண்டோ, ஆமவையா எது இருக்கோ, ஆயவையா எது இருக்கோ,
ஆய் நின்ற அவரே, இந்த எல்லா வஸ்துக்களுமாக எல்லா வஸ்துக்களுமாய் நின்ற அவரே, எல்லா வஸ்துக்களுமாய் நின்றவர் அவர்தான், அந்த எம்பெருமான் தான், பரமாத்மா தான் இந்த எல்லா வஸ்துமாக வந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். எல்லா வஸ்துமா நிற்கிறான்னா என்ன அர்த்தம்னா, எல்லா வஸ்துவும் அவனுக்கு பிரகாரமாக அவனுக்கு விசேஷமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். எல்லா வஸ்துக்களும் பகவான் இருக்கான்னா, பகவான் எல்லாத்துக்குள்ளும் அந்தராத்மாவா இருக்கான், அந்த வஸ்துக்கள்லாம் இவனுக்கு விசேஷமாக இவனை சேர்ந்ததாக இருந்துருக்கு அப்படின்னு தாத்பரியம். வீம் அவை இவை உவை அவை நலம் தீங்கவை ஆம் அவை ஆயவை ஆய் நின்ற அவரே, எல்லா வஸ்துக்களுடைய சுரூபம் எம்பெருமான் தான் அப்படிங்கறத இதுல சொன்னதாச்சு. இந்த பாசுரத்தினுடைய சாரமாக சுவாமி தேசிகன் அருளி செய்த பதம் என்னன்னு கேட்டா, தாத்பரிய ரத்னாவளியில ஸ்வாயத்தா சேஷ சத்தா ஸ்திதி யதன பிதா வைபவாத் அப்படிங்கிறது. அதாவது எல்லா வஸ்துக்களுடையும் சுரூபம், ஸ்திதி, பிரவர்த்தி இது மூலையும் தனக்கு அதீனமாக கொண்டவன் என்ன அர்த்தம். சுவாதீன துவித சேதனாச்சேதன சுரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் அழகா சம்ஸ்கிருதத்தில் இந்த வார்த்தையை அருளி செய்வார்கள். சுவாதீன தனக்கு அதீனமாக, த்ரிவித சேத்தனாச்சேதன மூன்று விதமான சேத்தனங்கள் அச்சேதனங்களுடைய சொரூபம், ஸ்திதி, பிரவிற்த்தி இதையெல்லாம் உடையவன் எம்பெருமான். எல்லா வஸ்துக்களுக்கும் மூணு இருக்குன்னு வச்சுக்கோம், சொரூபம்னு ஒன்று இருக்கு, ஸ்திதின்னு ஒன்று இருக்கு, பிரவிற்த்தின்னு ஒன்று இருக்கு. சொரூபம்னா என்னன்னா வஸ்து சுரூபம், அந்த வஸ்து தான் சுரூபம். ஸ்திதி அப்படின்னா அந்த வஸ்து அழியாமல் அடுத்த காலத்தில் இருக்கு அப்படின்னு அது குச்சான ஒரு ரக்ஷை. பிரவிற்த்தி அப்படின்னா அந்த வஸ்து செயல்படுறது, எந்த வஸ்துவானாலுமே சரி அந்த வஸ்துக்கு ஏதோ செயல் இருக்குள்ளையோ, ஒரு பிரவிற்த்தி இருக்குள்ளையோ. இந்த மூணும், இந்த மூணுமே எம்பெருமானுக்கு அதீனமா, அது சேத்தன வஸ்துவாகட்டும் அச்சேத்தன வஸ்துவாகட்டும் எல்லா வஸ்துக்கும் இந்த மூணு உண்டு இல்லையோ, சுரூபம், ஸ்திதி, பிரவிற்த்தி. சுரூபம்னா அந்த வஸ்து, ஸ்திதினா அந்த வஸ்து அழியாமல் அடுத்த காலத்தில் இருக்கக்கூடியது, இருக்கக்கூடிய தன்மை, அந்த வஸ்துனுடைய இருத்தை. அப்புறம் பிரவிற்த்தி அப்படின்னா அந்த வஸ்துடைய செயல். இது மூணுமே சுவாதீனம், எம்பெருமானுக்கு அதீனம், அவனால்தான் இது மொத்தமே இருக்கு அப்படின்னு சொல்றது. அதைத்தான் இந்த பாசுரங்கள்ல சொல்றாராம். அதுல இந்த ஒரு பாசுரம் மாத்திரம் இல்ல, மூணு பாசுரத்தையும் சேர்த்து வச்சு அதனுடைய சாரத்தை இந்த ஒரே பதத்துல சுவாமி தேசிகன் சொல்றார். சுவாயத்தா சேஷ சத்தா ஸ்திதி எத்தன பிதா வைபவாக்கு, எல்லா வஸ்துனுடையும் சுரூபம், ஸ்திதி, அதுக்கப்புறம் பிரயத்தனம், சுரூபம், ஸ்திதி, பிரவிற்த்தி இது மூணும் பகவத் அதீனமா இருக்கு. அதுல எல்லா வஸ்துக்களுடைய சுரூபம் பகவத் அதீனம் அப்படிங்கிறது இந்த பாசுரத்துல சொல்ற. அடுத்த பாசுரத்துல எல்லா வஸ்துவனுடைய ஸ்திதி பகவத் அதீனம் அப்படிங்கறது சொல்ல போற. அப்புறம் எல்லா வஸ்துவனுடைய பிரவிற்த்தியும் பகவத் அதீனம் அப்படிங்கறத அடுத்ததுல சொல்ல போற. ஆக மூணு பாசுரத்துல சொரூபம், ஸ்திதி, பிரவிற்த்தி இந்த மூணு பகவத் அதீனம் சொல்ற சுவாமி தேசிகன். இந்த மூணையும் தனித்தனியா சொல்லிட்டு இருப்பானே அப்படிங்கிறதுக்காக நம்ம பூர்வாச்சாரியால் எப்படி அனுசந்தானம் பண்ணாலோ அதே மாதிரி மூணுத்தையும் சேர்த்து சுவாயத்தமாக தனக்கு அதீனமாக எல்லா வஸ்துகளுடைய சுரூபஸ்திதி பிரயத்தன வைபவத்தை உடையவன் அப்படிங்கிறத. சுவாயத்தா சேஷயத்தா ஸ்திதி எதன பிதா வைபவாத் அப்படின்னு மூணு பாசுரத்துடைய சாரமாக சுருக்கமாக அருளி செய்தார். அதுல முதல் பாசுரத்துல எல்லா சுரூபமும் பகவானுக்கு அதீனம், எல்லா சுரூபமாகவும் பகவான் தான் இருக்கான் அப்படிங்கிறத நாம இங்க பார்த்தோம். அடுத்த பாசுரம் ஐந்தாவது பாசுரம், அவர் அவர் தமதமது அறிவர் இவகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறை விலறு இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. ரக்ஷணம் பண்றவன் எம்பெருமான் தான் அப்படிங்கறது இந்த பாசுரத்துல சொல்ற. ரக்ஷணம் பண்றதாக பல பேர் நம்ம பார்க்கிறோமே, பல தேவதைகள் ரக்ஷணம் பண்றதாக நம்ம கேட்டிருக்கோமே, வேதத்துல பார்த்தா பல தெய்வங்கள் நமக்கு பலம் கொடுக்கறதா இருக்கு, இன்னும் பார்த்தா பல கிரகங்கள் எல்லாம் பலம் கொடுக்கறதா சில பேர் சொல்லிட்டு இருக்கா. அப்போ இப்படி இல்லாம இருக்கச்ச பகவான் தான் ரக்ஷணம் பண்றான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, எல்லா வஸ்துக்களுடைய ஸ்திதியும் பகவத் தீயம், ஸ்திதி தான் ரக்ஷணம், எல்லா வஸ்துகளையும் காப்பாத்துறான், அழிந்து போகாதபடி காப்பாத்துறான். எப்படி எப்படி எல்லாம் காப்பாத்துறோம், அப்படி இப்படி காப்பாத்துறான், அழிந்து போகாதபடி காப்பாத்துறதுங்கிறது ஆரம்பம், மோட்சத்தை கொடுத்து காப்பாத்துறதுங்கிறது முடிவு, அது வரைக்கும் சகல விதமான ரக்ஷையும் பகவான் கிட்ட. ஆகாரம் வேணும்னா ஆகாரம் கொடுத்து காப்பாத்துறான்,
இன்னும் ஏதாவது வேணும்னா குளிர் பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய ஜந்துக்கள் அதுக்கேத்த மாதிரி இருக்கும், வெயில் பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய ஜந்துக்கள் அதுக்கேத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து பகவான் காப்பாத்திருக்காங்க. இதுல தேவர்கள்லாம் காப்பாத்துறாள் அப்படின்னும், தேவர்கள்லாம் பலன் கொடுக்கிறாள் அப்படின்னும் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கே அப்படின்னா, ஜனங்களும் சொல்றாளே அப்படின்னா, வாஸ்தவம் தான் எல்லாம் எம்பெருமானுடைய ஒரு ஏற்பாடு. எம்பெருமானுடைய ஏற்பாடு அப்படின்னா தேவர்கள் பலன் கொடுக்கிறார், நீங்க எல்லாம் பலன் கொடுங்கள் அப்படின்னு பெருமாள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அத இந்த பாசுரத்துல சொல்லி அந்த தேவர்களை கொண்டு பலனை கொடுத்து எம்பெருமான் ரட்சிக்கிறான். ஆக எம்பெருமான் தான் ரட்சகன், எல்லாத்தினுடைய ஸ்திதிக்கும் காரணம் எம்பெருமான் தான் அப்படிங்கிறத இங்க விளக்கிற. அவரவர் தமதமது அறிவறி வகை வகை, அவரவர் அந்தந்த புருஷர்கள்லாம் என்ன பண்ணுவோம், அந்தந்த மனுஷெல்லாம் அவளுடைய புத்தி எவ்வளவு தூரம் போகுமோ அதுக்கேற்ற மாதிரி அவர்கள்லாம் அவரவர் இறைவர் என அடி அடைவர்கள். அவரவருடைய தேவர்களை போய் ஆசிரியச்சு அவளுடைய திருவடியை ஆசிரியச்சிருப்பார். அவர்கள்லாம் அந்தந்த தேவர்களை கிட்ட போவா, இவர்தான் இறைவர், இவர்தான் எனக்கு சுவாமி, இவர்தான் நான் கர்மத்தினாலே ஆராதனை பண்ண போறேன், இவர் தான் எனக்கு பலன் கொடுப்பார் அப்படிலாம் நினைச்சிட்டு அவனையே இறைவனா நினைச்சிட்டு அடி அடைவார்கள், அவனுடைய திருவடியை அடைவார்கள். யாரு? அவரவர். அல்ல, ஜோகத்துல அவாபா அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றமோ இல்லையோ, அதுதான் அழகா சொல்றாரு. அவா அவரவன்னா அவாபா என்ன பண்றா கேட்டா, தமதமது அறிவறி வகை, அவளுக்கு அறிவறியில என்னன்னு தோன்றதோ, அவளுக்கு எப்படி எல்லாம் தோன்றதோ அவ இஷ்டப்படி, அவரவர் இறைவர், தோ இவர்தான் இறைவர், தோ இவர்தான் என்னுடைய இறைவர், இவர்தான் எனக்கு பலன் தருவார், இவர்தான் நான் பூஜிக்க போறேன் அப்படின்லாம் சொல்லி அடி அடைவார்கள். அந்தந்த இறைவருடைய அடிகளை திருவடிகளை அவர்கள் ஆசிரியிச்சு இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அவரவர் இறைவர் குறைவிலர். அவரவர் இறைவர்னா அந்தந்த இறைவர் இருக்கார்கள், இவர்கள் பூஜிக்கப்பட்ட அந்த தேவர்கள், அவள்லாம் குறைவிலர், ஒரு குறையும் இல்லாதவா, அவளுக்கு எந்த குறையும் கிடையாது. அவளுக்கு குறை என்ன கேட்டா, இவாள்லாம் வந்து ஆசிரிக்கும் போது இவாளுக்கு பலன் தெரியாம பலன் தர முடியாம போனா அப்ப அவளுக்கு குறையா இருக்கும், ஐயோ என்கிட்ட வந்து கேட்கறானே எனக்கு பலன் கொடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு குறைவு இருக்கும். ஆனா அந்த குறைவு அவளுக்கு கிடையாது, ஏன்னா யார் யார் என்ன பலன் கேட்டாலும் அந்த பலனை அவெல்லாம் கொடுத்துன்னு தான் இருக்கா. அந்த தேவர்கள் இவன் ஒரு தெய்வத்தை போய் ஆசிரியிக்கிறான், அந்த தெய்வம் அவனுக்கு பலன் கொடுக்கறது. இவன் யாகத்து மூலம் ஒரு தேவனை இந்திரனை பூஜை பண்றான் அப்படின்னா, அப்ப இந்திரன் அவனுக்கு பலனை கொடுக்கதான் கொடுக்கறான். அப்ப அவரவர் இறைவர் குறைவிலர், அந்தந்த இறைவர்கள் இருக்காளியோ அவளுக்கு எல்லாம் எந்த குறைவும் கிடையாது, ஏன்னா அவர்கள் பலன் எல்லாம் நல்லா கொடுத்துடுறபடியினால. அவரவர் இறையவர் குறைவிலர். ஆனா என்ன விசேஷம் அப்படின்னு முக்கியமான ஒண்ணு இருக்கு, அவரவர் இறையவர் குறைவிலர், இறைவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே அப்படின்னு. இறைவர் என்ன பண்றான்னா, அவரவர் விதி வழி அடைய நின்றனரே, அவரவர்களுடைய பாக்கியப்படி எம்பெருமான் தான் அவர்களுக்கு அந்தராத்மாவா நின்று. இறையவர் அப்படின்னா சர்வேஸ்வரனான எம்பெருமான் அர்த்தம். சர்வேஸ்வரனான எம்பெருமான் அவரவர் விதி வழி அடைய, அவரவர் அந்தந்த விதிப்படி அவளுக்கு அந்த பலனை கொடுக்கும்படியாக நின்றனரே, பலனை கொடுக்கும்படியாக எம்பெருமான் நிற்கிறான். இவன் பலனை பெறும்படியாகவும் அவன் பலனை கொடுக்கும்படியாகவும் எம்பெருமான் தான் வச்சிருக்கான் என்ன அர்த்தம். அவரவர் விதி வழி அப்படின்னா, இந்த பலனை கேட்டு வாங்கினானோ இல்லையோ இவனுக்கு ஒரு விதி இருக்கு, பலனை கொடுக்கறானோ இல்லையோ அவனுக்கு ஒரு விதி இருக்கு. அந்த விதி இருக்கிறது தானே இவன் கேட்கனாகவும் அவன் கொடுக்கறனாகவும் இருக்கான் அப்படின்னு. அவனுக்கு கொடுக்கற பெருமை அவனுக்கு இருக்கு, இவன் கேட்டு வாங்குற நிலைமை அப்படிங்கிறது இவனுக்கு இருக்கு. அவாவா அவாவா விதி வழி இருக்கா, அவா விதி வழி அடையும்படியா எம்பெருமான் நிற்கிறான். ஏன்னா எம்பெருமான் தான் அவாவால் அப்படி வச்சிருக்கான். நீ இந்திராதி தேவர்கள்லாம் என்ன பண்றான்னு கேட்டான்னா, அவா ஏதோ புண்ணிய வசத்தினாலே அந்த பதவியில வரா, தெய்வ பதவியில வரா. அப்போ பகவான் என்ன பண்றான், அவளை அந்த தெய்வமா ஆக்கி வச்சு, நீங்க யாராவது பலன் கேட்டா நீங்க பலன் கொடுங்கோ அப்படின்னு பலன் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியத்தையும் அவளுக்கு கொடுத்து வச்சிருக்கான். உண்மையில சொன்ன போனா அவளுக்குள்ள அந்தராத்மாவா இருந்து எம்பெருமான் தான் பலனையும் கொடுக்கறான். வெளியில பார்த்தா அவர்கள்லாம் பலன் கொடுக்கற மாதிரி தெரியுது, அவளே அவாதான் பலன் கொடுக்கறான். ஆனா சாட்சாத்தா அவ பலன் கொடுக்கற, எம்பெருமானாலே பிரேரித்தவர்களாக, எம்பெருமானாலே தூண்டப்பட்டவர்களாக, எம்பெருமானாலே சக்தி பெற்றவர்களாக, எம்பெருமானுடைய அனுமதி பெற்றவர்களாக அவர்கள்லாம் பலனை கொடுக்கறாளாம். அவளே நேரடியா நமக்கு வந்து தன்னுடைய சக்தியினாலே பலனை கொடுக்கறா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இறைவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே, அவரவர் அவர் விதிப்படி. பெருமான் என்ன பண்றான், ஒருத்தனை கூட்டு பலன் கொடுக்கும்படி வச்சு, இவனை கூட்டி இவனுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி இவனை போய் அவன்கிட்ட பலன் கேட்டு வாங்கும்படியா இவனை வச்சிருக்கிறதும் எம்பெருமான் தான். அவனை பலன் கொடுக்கும்படியா அவனை வச்சிருக்கிறதும் எம்பெருமான் தான். நாட்டினான் தெய்வம் எங்கும் அப்படிங்கிற தொண்டடி புரியாழ்வார்,
பல தெய்வங்களை நாட்டினான் எம்பெருமான் தான். இத்தனை தெய்வங்கள் இருக்கே அப்படின்னா இத்தனை தெய்வங்களும் பெருமான் ஏற்பாடு பண்ணியிருக்கான். இந்த லோகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, எல்லாத்தையும் எம்பெருமான் ஏற்பாடு பண்ணிருக்கான். எதுக்காக அப்படின்னா ஜனங்கள் பல பேர் பல ருச்சி, லோகோ பின்ன ருச்சிகின்னு ஒரு பழமொழி சம்ஸ்கிருதம். லோகத்துல ஒரே ருச்சி கிடையாது, எல்லாருமே சத்துவகுணம் மேலோங்க நின்று எல்லாருமே ஸ்ரீ கிருஷ்ணனே பரதத்துவம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு சிவன் நாராயணனே பரதத்துவங்கிறத புரிஞ்சு நாராயணன் வந்து ஆசிரியப்பாள் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நல்ல சத்துவகுணம் இருந்தாதான் இந்த எண்ணங்கள்லாம் வரும். ஆனா லோகத்திலேயே ரஜோகுணமும் தமோகுணமும் தான் அதிகமா இருக்கு. அப்ப ரஜோகுணம் அதிகமா இருக்கிறதா, ரஜோகுணம் மிக்க தேவதைகள் தான் அவளுக்கு பிடிக்கும். தமோகுணம் இருக்கிறாக்கு தமசு இருக்கக்கூடிய தேவதைகள் தான் பிடிக்கும். அப்போ விழி பிதுங்கி நாக்கையெல்லாம் நீட்டுண்டு பயங்கரமாக கோரமாக அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தேவதைகள், அந்த மாதிரி இந்த பலி அந்த பலி அப்படின்னு நரபலி முதலான பலி எல்லாம் கொடுத்து தாமச பக்தி எல்லாம் பண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் நிறைய பேர் இருக்கா. இதெல்லாம் சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கு, இதெல்லாம் பழக்கத்திலையும் நிறையா இருந்துருக்கு. ஜனங்கள் பின்ன ருச்சி ஒரே மாதிரி கிடையாது, அதனால அவரவர்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை அவ ஆசிரியக்கணும். பகவானுக்கு என்ன எண்ணம் கேட்டால் அவன் கெட்டு போகக்கூடாது, அவன் என்ன வேணுமோ அது அவனுக்கு கிடைக்கட்டும். அவனுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார், அவன்கிட்ட நம்ம வாங்கிக்கிட்டோம். அவன் வந்து ஒண்ணுமே கிடையாது, நீ கேட்டா கூட கிடைக்காது, உனக்கு ஒண்ணும் கிடையாது, பகவான் நாராயணன் கேட்டா உண்டு அதுவும் சாத்விகமாக தான் கொடுப்பார் அப்படிலாம் இருந்தா அப்ப அவன் என்ன பண்ணுவான், தீய வழியில போயிடுவான், தேவத்தை ஆசிரியக்க மாட்டான். அப்படியானா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தர்ம வழியில போகாமல் அதர்ம வழியில போக ஆரம்பிச்சிருவான். ஆனால் வேதம் காட்டின வழி தேவத்தை ஆராதிச்சு பலனை வாங்கணும் அப்படிங்கிறது, அந்த வழியில அவனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப நீ என்ன ஆசைப்படுறிய, நீ ஆசைப்படுற பலன் என்ன, அது சாத்விகமான பலனா ராஜசமான பலனா தாமசமான பலனா, உன்னுடைய குணம் என்ன, சத்துவகுணமா ரஜோகுணமா தமோகுணமா, இதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு தெய்வம் உனக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு. அது நீ ராஜசனா இருந்தா அதுவும் ராஜசமா இருக்கும், நீ தாமசமா இருந்தா அதுவும் தாமசமா இருக்கும். அப்படி ராஜசமான தாமசமான தெய்வங்களை எல்லாம் பலதெல்லாம் எம்பெருமான் ஏற்பாடு பண்ணி வச்சு அவா மூலமாக அந்தந்த பலன் இவனுக்கு கிடைக்கும்படியாக வழி பண்ணி வச்சிருக்கானா எம்பெருமான். ஆக சர்வரக்ஷகன், எல்லாருக்கும் எந்த குறவும் இல்லாமல் அண்ணா ரட்சிச்சுண்டு போறவன். லோகத்தில் இருக்கிற சதன சகல சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு குறவும் இல்லாதபடி அவற்றினுடைய ஸ்திதியை நடத்தக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறது தான் இந்த பாசத்தில் அழகா சொல்றார். அவரவர் இறைவர் குறைவலர், இறைவர் அவரவர் விதிவடை அடைய நின்றனரே, அவரவர் தம் விதிப்படி அடையும்படியாக இந்த இறைவரான எம்பெருமான் நிற்கிறான், அவர்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டு இருக்கிறான், அவர்களுக்கு அந்த ஏற்பாடுகளை பண்ணி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். மேலோட்டமா இந்த பாசுரத்தை பார்த்தோம்னா, மேலோட்டமா அப்படின்னா நம்ம சம்பிரதாயம் இல்லாமல் மேலோட்டமா பார்க்கறவா என்ன பண்றாங்க கேட்டா, அவரவர் இறைவர் குறைவிலர் அப்படிங்கிறபடினால எல்லா தெய்வங்களையுமே ஆசிரியக்கலாம் நம்மாழ்வார் சொல்லியிருக்கார், நம்மாழ்வார் சமரசவாதியா சொல்லியிருக்கார். கடைசியிலேயே முடிக்கும் போது முனியே நான்முகனே முக்கன் அப்பா அப்படின்னு சிவனை பத்தியெல்லாம் பாடியிருக்கார். அதனால நம்மாழ்வார் வந்து தெய்வங்களுக்குள்ள பேதம் பார்க்காமல் எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும் தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு லௌகிகாலெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா இந்த பாசுரத்துக்கு. அது சம்பிரதாயம் தெரியாமல் பண்ண வியாக்கியானம். சம்பிரதாயத்தில் எப்படி அழகாக சுவாமி தேசியம் சாதித்தா மாதிரி சுவாதீன திருவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதம் அப்படின்னு சொல்லச்ச, பகவானுடைய ரட்சண பிரகாரம் ஸ்திதி அவன் வச்சிருக்கான் எல்லாத்துக்கும். பகவான் ரட்சிக்கும் போது பல தெய்வங்கள் மூலமாக பகவான் ரட்சிக்கிறான் அப்படிங்கிற அழகான விஷயத்தை சொல்ற விஷயம் சொல்ற பாசுரம். பகவத்கீதையிலேயும் கண்ணன் சொல்றா, நீ எந்த தெய்வத்தையும் பூஜிச்சாலும் பலன் கொடுக்கறது என்னவோ நான் தான் அப்படிங்கிறான். அவர்கள்லாம் அவளை பூஜிச்சியானா மாமேவ எஜந்தது, அப்ப என்ன பூஜிச்சா மாதிரி தான் அர்த்தம். அப்ப அகம் ஹி சர்வ யஜ்ஞானம் போக்தாச்ச பிரபுரே அபிச்ச, என்ன பூஜிச்சதா நான் வச்சுக்கிறேன், என்ன பூஜிச்சதா தான் அர்த்தம், பலனை கொடுக்கணும்னு நான் தான், ஆனால் அவா வழியாக பலனை கொடுக்குறேன். ஒரு போஸ்ட்மேன் லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தாருன்னா போஸ்ட்மேன் எழுதின லெட்டர் இல்லையாது, அவர் கொண்டு வந்து கொடுக்குறவர் தானே. அந்த மாதிரி தேவதைகள் பலன் கொடுக்கறதும் போஸ்ட்மேன் லெட்டர் கொடுக்குற மாதிரி அவா நமக்கு பலனை கொண்டு வந்து கொடுக்குறா. உள்ளே இருந்து கொடுக்க பண்ணுறவன் யாரு அப்படின்னா, அந்த லெட்டர் முதல்ல எழுதி போட்டவன் இருக்காளோ அவன் தானே பிரதானமானவன், அது எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாசுரத்தில் எம்பெருமான் பல தேவதைகள் மூலம் லோகத்தை எல்லாம் ரட்சிக்கிற வைபவத்தை இது அழகா சொல்ற. அவரவர் தம தமது அறிவர் இவகை வகை, அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள், அவரவர் இறையவர் குறை விலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. அடுத்த பாசுரத்துல பிரவிற்த்தி சொல்ல போற, எல்லா வஸ்துக்களுடையும் சுரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி மூணு பகவத் அதீனம்.
சொரூபத்தை முதல்ல சொன்னார், ஸ்திதி அப்படின்னா ரக்ஷணம் அதை சொன்னார், மூணாவது பிரவிற்த்தினா செயல்பாடு, எல்லா வஸ்துகளுடைய செயல்பாடும் எம்பெருமானுக்கு அதீனம் தான் அப்படிங்கறத இப்ப சொல்ல போறார். நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர், நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் தெரிந்திலர், என்று மோரியல் வினர் என நினைவறியவர், என்று மோரியல் ஒடு நின்ற வெந்திடரே. யார் நின்றனர், யார் நிற்கின்றவர்களோ, யார் இருந்தனர்னா உட்கார்ந்திருக்கிறவர்களோ, கிடந்தனர் அப்படின்னா படுத்திருக்கிறவர்களோ, தெரிந்தனர் அப்படின்னா நடந்து போகிறவர்கள் யாரோ, இது எல்லாமே எம்பெருமான் தான் அப்படின்னு அர்த்தம். மொத்தமும் எம்பெருமான் தான், நிற்கிறவர் இருக்கிறவர் படுத்திருக்கிறவர் எல்லாம் எம்பெருமான் தான். என்ன அர்த்தம் கேட்டா, எம்பெருமானுக்கு அதீனமா தான் எல்லாம் நடக்குது. நின்றிலர் இருந்திலர், யார் நிற்கலையோ, நின்றிலர்னா நிற்காதவர்கள், இருந்திலர் அப்படின்னா உட்காராதவர்கள், கிடந்திலர் அப்படின்னா படுக்காதவர்கள், திரிந்திலர் அப்படின்னா சஞ்சாரம் செய்யாதவர்கள், இவர்கள்லாம் கூட எம்பெருமான் தான் எல்லாமே. ஏன்னா பிரவிற்த்தி நிவர்த்தின்னு ரெண்டு இருக்கு, எல்லாருடைய பிரவிற்த்தியும் எம்பெருமானுக்கு அதீனம், நிவர்த்தியும் எம்பெருமானுக்கு அதீனம். பிரவிற்த்தினா செயல், நிவர்த்தி அப்படின்னா செயல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிவர்த்தி அப்படின்னு பெயர். செயல் செய்ய ஆரம்பிக்கல, பார்த்துட்டு வேண்டான்னு விட்டுட்டான் அப்படின்னா அது நிவர்த்தி அப்படின்னு பெயர். ஒரு பலனை பார்க்குறோம் கடையில், பலனை பார்த்த உடனே பழத்தை பார்த்த உடனே பழத்தை வாங்கணும் அப்படின்னு போனால் பிரவிற்த்தி, பழத்தை பார்த்துட்டு வாங்க வேண்டாம் அப்படின்னு இருந்துட்டா அது நிவர்த்தி அப்படின்னு தானே இருக்கு. இப்போ சத் விஷயங்களில் பிரவிற்த்தியும் அசத் விஷயங்களில் நிவர்த்தியும் வேணும் அப்படின்னு தானே சொல்கிறான். அப்போ நமக்கு எல்லாத்துக்குமே பிரவிற்த்தி நிவர்த்தி அப்படின்னு ரெண்டு இருக்கும் இல்லையோ, இது ரெண்டுமே பகவானுக்கு அதீனமாக இருக்கு. அதனால் என்ன கேட்டால், உதாரணம் கேட்டால், யார் லோகத்தில் இருக்காளோ, யார் நிற்கிறாளோ, யார் உட்காந்துருக்காளோ, யார் தூங்குறாளோ, யார் திரியறாளோ, இல்லை யார் நிற்க மாட்டேங்கிறாளோ, யார் உட்கார மாட்டேங்கிறாளோ, யார் தெரிய மாட்டேங்கிறாளோ, எல்லாமே பகவத் அதீனம். எல்லாம் அவளுடைய செயல்கள் எல்லாம் பகவான் அதீனம், அவள் எல்லாமே பகவான் தாங்கிற, பகவான் தான் அப்படி பண்ணி வைக்கிறா. என்று மோரியல் வினர் என்னை வறியவர், என்று மோரியல் வினர் எப்பொழுதுமே ஒரே சுபாவத்தை உடையவர் அப்படின்னு நினைக்க முடியாதான். யார பகவான ஒரே சுபாவத்தோடு இருக்கக்கூடியவர் அப்படின்னு நினைக்க முடியாது. என்றும் ஓரியல்வோடு நின்ன என் திடரே, எப்பொழுதும் ஒரே சுபாவத்தோடு இருக்கக்கூடியவர் என் திடரே, என்னுடைய சுவாமி, என்னுடையவன் அர்த்தம். திடர் அப்படின்னா திருடமானவர் அப்படின்னு அர்த்தம். திருடமானவர் அப்படின்னா திருடமான பிரமாணத்தினாலே சித்தமானவர். வேதத்தில் சொல்லி இருக்கிற விஷயம் இது, இந்த விஷயமானது திடமான விஷயம். இது ஏதோ சாதாரணமாக நினைக்க வேண்டாம். இந்த திடமாக இருக்கக்கூடிய எம்பெருமான், வேதத்திலே இப்படி சொல்லப்பட்ட பெருமையுடைய எம்பெருமான், அவர் என்றுமோர் இயல்வினர் என்ன நினைவறியார். எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கார் அப்படின்லாம் அவரை சொல்ல முடியாது. ஒரு சுபாவம் இந்த சுபாவத்தோடு இருக்கார் அப்படின்னோ, இந்த சுபாவத்தோடு இருக்க மாட்டார் அப்படின்னோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டான்னா, அவர் தான் நின்றனருக்கு இருந்தன பல விதமாக இருக்கார். சில சமயம் பார்த்தா நின்றனராக இருக்கார், சில சமயம் பார்த்தா இருந்தனராக இருக்கார். லோகத்தில் பல வஸ்துகள் இருக்கோ இல்லையோ, அப்போ பல வஸ்துகளாகவும் பெருமானே இருக்கு அப்படின்னால. அப்போ இவர் எப்பவுமே நின்றனர் அப்படின்னு சொல்லிட முடியாது, எப்பவுமே இருந்தனர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு இயல்பு சொல்ல முடியாது. ஏன்னா பல இயல்போடு இருக்கக்கூடியவர். என்றும் ஒரு இயல்போடு நின்றவன் தேடரே அப்படின்னு கடைசி வரையில் சொல்லச்ச, அப்படிப்பட்ட பகவான் எப்பவுமே ஒரே சுபாவத்தோடு இருக்கான் எப்படின்னா, அவனுக்கு நாசங்கள்லாம் கிடையாது, உற்பத்தியெல்லாம் கிடையாது அப்படின்னால எப்பவுமே இருக்கான்ங்கிறது மட்டும்தான். இதுக்கு அழகாக வியாக்கியானங்கள் ரெண்டு வியாக்கியானம் பண்ணியிருக்கான். ஒன்று ஒரு இயல்போட இருக்க மாட்டார் அப்படின்னும், ஒரு இயல்போட இருக்கார் அப்படின்னும் ரெண்டு வரையில இருக்கு. ஒரு இயல்போட இருக்கார்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னது காரணம் என்ன கேட்டா, லோகத்துல பல வஸ்துக்கள் பல சுபாவத்தோடு இருக்கோ, அந்த வஸ்துக்களாக பெருமாள் இருக்கு அப்படின்னால அவனை ஒரு இயல்வினரும் சொல்ல முடியாது. நின்றனராக பகவான் இருக்கான். முதல் வரையில நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் அப்படின்னா வெண் திடரேங்கிறத வச்சுக்கணும். என் திடரே, என்னுடைய எம்பெருமான், திருடமான எம்பெருமான் நின்றனராக இருந்தனராக கிடந்தனராக திரிந்தனராக இருக்கார். அது மாதிரி நின்றலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் என் திடரே, என் திடரே, என்னுடைய சுவாமிகளான எம்பெருமான் நிற்காதவராக இருக்காதவராக கிடக்காதவராக நடக்காதவராக எம்பெருமான் இருக்கான். இப்படி பலதாக நிற்கிறவராக எம்பெருமான் இருக்கான்னு என்ன அர்த்தம் கேட்டா, அவரை நிற்க பண்ணிட்டு எம்பெருமான் இருக்கான். அவன் நிற்கிறதுக்கு காரணமே எம்பெருமான் தான். கிடக்கிறவராக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னா, அவர் கிடைக்கிறான்னா அதுக்கு காரணம் எம்பெருமான் தான், உள்ளுக்குள்ள எம்பெருமான் தான் அந்தராத்மாவா இருந்து அவரை கிடைக்கிறவராக இருக்க பண்ணிட்டு இருக்கா. அதனால் சரீரம் உட்காண்டிருக்கு அப்படின்னா நான் உட்காந்துட்டேன்னு சொல்ல முடியும். நான் உட்காந்துட்டேன், நான் தான் ஆத்மா, ஆத்மா உட்காந்துருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆத்மா உட்காராதே. ஆத்மாவுக்கு உட்காருறதுன்னா என்ன, நிற்கிறதுனா என்ன கேட்டால்,
சரீரம் உட்கார்றத வச்சு நான் உட்காடுறேன்னு ஆத்மாவை சொல்ற மாதிரி எல்லா வஸ்துக்களும் நிக்கிறது அப்படின்னா பகவான் நிக்கிறான்னு அர்த்தம். எல்லா வஸ்துகளும் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா பகவான் உட்காந்துருக்கான்னு அர்த்தம். காரணம் எல்லா வஸ்துகளுக்கும் ஆத்மாவாக பகவான் இருக்கான் அப்படிங்கிறதாச்சு. அப்படி பார்த்தானா ஒரு இயல்பினர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நின்றனதாகவும் அவன் தான் இருக்கான், இருந்தனாகவும் அப்படி இருக்கான். அவ ஒரு இயல்பு மட்டும்தான் சொல்ல முடியாது. ஆனா பகவானுக்கு ஒரு இயல்பு தான். ஏன்னா அவனுடைய சுரூபம் அவனுடைய சுவாவம் பார்த்தோம்னா எஸ் சதா அஸ்தி இது கேவலம் எப்பவுமே அஸ்தின்னு அவனை சொல்ல முடியும். அவனை போய் அவனுக்கு உற்பத்திங்கிறதோ நாசங்கிறதோ எதுவுமே கிடையாமல் ஒரே இயல்போட சதேவ அப்படிங்கிற சத்து மட்டும்தான் அது எப்பவுமே இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வியாக்கியம். என் திடரே, என்னை சேர்ந்தவன் என்னுடைய சுவாமி. திடர்னா திருடமான பிரமாண சித்தம், வேதத்துல இப்படி எல்லாம் சொல்லப்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வியாக்கியம் என்ன பண்றான் கேட்டானா, என்றும் ஓர் இயல்பினர் என்ன வரியவர், எப்பவுமே ஒரே சுபாவமானவன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல சுரூபமாக அவன் இருக்க அப்படின்னால என்றும் ஓர் இயல்போடு நின்றவன் அப்படின்னு கேட்டான்னா அவனுக்கு ஒரு சுபாவம் தான் என்ன சுபாவம் கேட்டா, இப்படி ஒரு சுபாவமாகவே இருக்கக்கூடியவன் அப்படின்னு அவன் நினைக்க முடியாதோ இல்லையோ, அந்த நினைக்க முடியாதவன் அப்படிங்கிற ஒரு சுபாவம் இருக்கு. அந்த ஒரு சுபாவம் நிலையா இருக்கு. யாராலையும் எப்பவுமே ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு நினைக்க முடியாதபடி எம்பெருமான் இருக்கான். அந்த ஒரு சுபாவம் எப்பவுமே மாறாம இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால என்றும் ஓர் இயல்போடு நின்ன எந்திடுது, அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தோடு இருக்கான் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் உண்டு. அப்போ நின்றனர் அப்படிங்கிற பாசுரத்துல பிள்ளா நலகா சொல்லும் போது சுருக்கம் ஒரே வரையில சாதிக்கிற சேத்தனா சேத்தனாத்மக சமஸ்த வஸ்துக்களினுடைய சமஸ்த பிரவிருத்தி நிவர்த்திகளும் பரம புருஷ சங்கல்பாதீனம் என்று சொல்லுகிறது. அவனுடைய சங்கல்பத்தினால்தான் எல்லாம் நடக்குது, எல்லா பிரவருத்தியும் அவன் உள்ள இருந்து நியமனம் பண்றான். அவன் சங்கல்பத்தினால்தான் நிக்கிறதோ இருக்கிறதோ உட்கார்றதோ எல்லாம் அதே அதுக்கு அதீனம் அப்படிங்கறத இந்த பாட்டு சொல்லுகிறது அப்படின்னு சொல்ற. ஆக இந்த மூணு பாசுரங்கள்னாலே எல்லா வஸ்துக்களுடைய சொரூபமும் ஸ்திதியும் பிரவருத்தியும் எல்லாம் எம்பெருமானுக்கு அதீனம் அப்படிங்கறத சொன்னார். அதுதான் சுவாமி தேசிகரும் சாயத்தா சேஷ சத்தா ஸ்திதி யதனபிதா வைபவாத் அப்படிங்கிற ஒரு வரியில அருளி செய்கிற. அடுத்தது வைஸ்வரூப்யாத் அப்படிங்கிறது தொடர்ந்து அடுத்த விஷயம். இதை நாம் அப்புறம் பார்க்கலாம். சீரார் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குரசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.